ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீகுரு உமா வெங்கட். இப்போ நம்ம தொழில் பாவகத்தை பற்றி ஒரு நண்பர் ஒரு கேள்வியாக இருந்தது. இப்போ அவங்களுடைய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு வேலைக்கு போகலாமா அப்படிங்கிறது. அவருக்கு போகக்கூடியது திருவாதிரை நட்சத்திரம் 2nd பாதம். இந்த காலகட்டத்தில் நான் வெளிநாட்டு தொழில் இந்த ஜாதகருக்கு யோகமாக இருக்குமானா, கண்டிப்பாக யோகமாக இருக்கும். அவருடைய ஜாதகத்தில் ராகு பகவான் செல்லக்கூடிய கிரகம் எங்கே இருந்தது அப்படின்னா, 6ஆம் இடத்தில் அப்படிங்கிறது அமர்ந்திருந்தது. இந்த ஜாதகருக்கு இந்த திருவாதிரை 1, திருவாதிரை 2, இந்த 2 வருட காலங்களும் பிரச்சனை அழுத்தம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருந்தது. இப்போ இந்த ஜாதகருக்கு இந்த நம்ம வெறும் நட்சத்திரங்கள், நட்சத்திர அதிபதி அதை மட்டும்தான் பார்க்குறோம் ALP-யில், வேறு எந்த கிரகமும் நான் பார்க்கலை. ப்ளஸ் நீங்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் சில நண்பர்கள் புரிதலுக்காக நான் கோச்சாரத்தையும் எடுத்துக்கிறேன். நான் இப்போ இவங்க இந்த திருவாதிரை 1 இவங்க அந்த வெளிநாட்டுக்கு போகுவதற்குண்டான முயற்சி இந்த ஜாதகர் ஆரம்பித்தாரானா, ஆரம்பித்தார். இந்த ஜாதகருக்கு போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அங்கே இருந்தது. ஆனால் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பத்தில் போக முடியாத ஒரு சந்தர்ப்பம் அப்படிங்கிறது கடந்த 1 வருஷம் அந்த ஜாதகருக்கு நிலவி கொண்டிருந்து போயின்னு இருந்ததுன்னு சொல்லலாம். இதை குடும்பத்தினால பணப்பிரச்சனை, அதனால் போக முடியலை, குடும்ப உறவுகளில் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. தற்போது இந்த ஜாதகர் வெளிநாட்டுக்கு போவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, திருவாதிரை நட்சத்திரம் 2nd பாகம், கோச்சார ராகு பகவான் சொல்லக்கூடியது 6ஆம் இடத்துல விருச்சிக ராசியில் இருக்கிறாரு. ஜாதகருக்கு தான் இருக்கும் இடத்துல பிரச்சனைகளும் நிறைய தொந்தரவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது, கடன் இருந்தது ஜாதகருக்கு. இப்போது இந்த லக்னத்திற்கு, அதாவது இந்த லக்னத்திற்கு ராகு பகவான், கோச்சார ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் எங்கே இருக்குதுன்னா, 10ஆம் இடத்துல. இப்போ இந்த ஜாதகர் தற்போது வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்லலாமானா, இந்த காலகட்டத்தில் எப்போன்னா லாஸ்ட் நவம்பர் மாதத்துலேருந்து அவருக்கு நன்றாக இருந்தது. அவர் பார்க்க வந்தபோது சொன்னது, இந்த ராகு கேது இவருடைய லக்னம் அப்படிங்கிறது திருவாதிரை 1 திருவாதிரை 2 அப்படிங்கிறது நவம்பர் மாதம் அவருக்கு மாற்றம் அடைஞ்சது. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த வேலைக்கு செல்லுதல், வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்லுதல், ஏன்னா அவர் ஆல்ரெடி 1 தடவை போயிட்டு வந்திருக்காங்க. அவருடைய வயதுன்னு பார்த்தீங்கன்னா 45 வயது. அப்போ இந்த காலகட்டத்தில் 2nd டைமாக போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த ஜாதகருக்கு இந்த காலகட்டத்தில் தான் அமையும் அப்படிங்கிறத நம்மளுடைய அக்ஷய லக்ன பத்ததியில் சொல்ல முடிஞ்சுது. முதல் தடை திருவாதிரை 1 அவருக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது. ஆனால் குடும்ப ஏதோ நிகழ்வுகளால் அங்கே போக முடியாததாக அந்த ஜாதகருக்கு. தற்போது இவருக்கு அந்த போகக்கூடிய சந்தர்ப்பமும் அவருடைய வீசா அப்படிங்கிறது ரெடியாகும் அந்த ஜாதகருக்கு இருந்தது. இப்போ இந்த ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் இவருக்கு கோச்சாரத்தில் 10ஆம் இடத்துலையும், அதே மாதிரி இந்த குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் 10-11 இங்கே இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் போகும்போது இந்த இடத்துல இருந்தது. இப்போ அவங்க வெளிநாட்டு வேலைக்கு போனாங்களான்னா, போக முடிந்தது, அவருக்கு லாபமாகவும் கண்டிப்பாக அமையுது அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். ஆனால் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, அந்த வேலையில் அவருக்கு அங்கே நிம்மதி, போதிய வருமானம் இல்லை அப்படிங்கிற ஒரு ரீசனை அவர் முன் வச்சிருக்கிறாரு அங்கேருந்து. இல்லை, உங்கள் ஜாதகத்தில் வருமானம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு வருட காலத்திற்கு பிறகு அது லாபமாக அமையும், தற்கால கட்டத்துக்கு இது இப்படி தான் இருக்கும், தயவுசெய்து உங்களை வேலையை மாற்ற வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். திருவாதிரை 2, திருவாதிரை 3, திருவாதிரை 4, இந்த 4 வருட காலங்கள் ஜாதகருக்கு அனுகூலமாக இருக்குது. என்ன அப்படின்னா, ஓவர் டைம் பார்க்குறேன், எனக்கு தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு ரீசனை அவர் முன் வச்சிருக்கிறாரு. அவர் இருக்கிறது வெளிநாட்டில் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகருக்கு 10ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தற்போது கோச்சாரத்தில் 12ஆம் இடத்தில் இருக்கும்போது, அந்த ஜாதகரே வேலைக்குண்டான ஒரு மாற்றத்தையும் இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை அங்கேருந்து அமையுமா அப்படிங்கிற கேள்வியை அவர் முன்வைத்தார். கண்டிப்பாக கூடாது, இருக்கிற வேலை அப்படிங்கிறது சிறப்பு, அதை நீங்கள் இப்படியே செஞ்சு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் கேது வந்து 12ல் இருக்கிறாரு. அப்போ இந்த கேது பகவான் வந்து தற்போது கோச்சாரத்தில் இந்த 4ஆம் இடத்தில் இருக்கும்போது, தான் செய்யும் வேலை அவருக்கு நிம்மதியாகவும் சுகமாகவும் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனும் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தை இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் இந்த வேலை மாற்றத்திற்கு ஒரு இதாக அவர் முன்வைத்தார். கூடாது அப்படிங்கிறத அந்த ஜாதகருக்கு சொல்லியிருக்கோம். இன்னும் சில காலங்கள் அதே வேலையில் இருப்பது சிறப்பு, வேலை மாற்றினால் அங்கேருந்து திருப்பி வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அப்படிங்கிறது இருக்குது. கண்டிப்பாக இந்த ராகு கேது நட்சத்திரங்கள் போகிற வரைக்கும் வெளிநாட்டில் தான் நீங்கள் இருக்கணும், அதுதான் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறதே அந்த ஜாதகருக்கு புரிய வச்சிருக்கு. ஒரு லக்னம், ஒரு நட்சத்திர புள்ளிகள் வைத்தே ஒரு ஜாதகர் அவருடைய வேலை தன்மை
பிளஸ் கோச்சார கிரகங்களை வைத்தே கூற முடியுமானா அக்ஷய லக்ன பத்ததியில் மட்டுமே முடியும். அதை நமக்கு ரொம்ப எளிமையாக கொடுத்த நம்மளுடைய குருநாதர் திரு புதுவுடைமூர்த்தி சாருக்கு அனந்த கோடி நமஸ்காரம். நன்றி.